மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் துவக்கி வைத்திருக்கிறார். அது அசோக் லைலண்ட் கம்பெனி கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட வாகனம். முழு குளிர்சாதன வசதி கொண்ட, அனைத்து நவீன வசதிகள் கொண்ட வாகனம். நேற்று முதல் மக்களுடைய பயன்பாட்டிற்காக சென்ட்ரல் டு திருவான்மையூர் வரை இயக்கப்பட இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்த அந்த பேருந்து ஏஎம்எஸ் என்ற பேருந்து. இந்த முதலிலே அசோக் லைலண்ட் பேருந்து 9.5 மீட்டர் நீளம் கொண்ட பேருந்து, ஏஎம்எஸ் பேருந்து 12 மீட்டர் பேருந்து நீளம் கொண்ட பேருந்து. அதிலும் அதே வசதிகள் எல்லாம், ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கிறது, ஊனமுற்றவர்களுக்கு வீல் சேர் அமைவிடம் இருக்கிறது, 3 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதுவும் குளிர்சாதன வசதிகள் கொண்ட பேருந்துகளாக இருக்கிறது. படிப்படியாக சென்னை, கோவை, மதுரை போன்ற ஊர்களுக்கு மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்புமிகு அம்மானுடைய அரசு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்தியாவிலேயே முதன் முதலாக C40 என்ற ஒப்பந்தத்தில் அமைப்பில் கையெழுத்திட்ட முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதன் மூலமாக KFW என்ற நிறுவனத்தின் மூலமாக 2000 மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளும், 12000 BS6 பேருந்துகளும், அதாவது எமிஷன் ஃப்ரீ, பொல்யூஷன் இல்லாத பேருந்துகளும் வாங்குவதற்கு, படிப்படியாக வாங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மானுடைய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு FAME II என்ற அமைப்பின் மூலமாக மின்சார பேருந்துகளை வழங்குவதற்காக 525 பேருந்துகளை வாங்குவதற்கு, நிதி உதவி செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். சென்னையில் இன்னும் 300 பேருந்துகளுக்கான கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்தால் 825 பேருந்துகள் வாங்குவதற்கு மத்திய அரசு நிதி உதவி செய்யும். ஒரு பேருந்துக்கு தலா 50 லட்சம் ரூபாய் என்ற அளவில் நிதி உதவி செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு உண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதன் முன்னோட்டமாக ஒரு பேருந்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார்.